ஓகே, நாங்கள் வந்து பயாலஜிக்கல் ப்ராசஸ் அண்ட் யூனிட்டில் ஹியூமன் பாடி சிஸ்டம் சம்பந்தமான பகுதிகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில் முதலாவதாக நாங்கள் ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதை பற்றி காய்ச்சி நாங்கள் அதனுடைய பார்ட்ஸ், அதனுடைய ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற வகையில் அது என்ன மாதிரி அடாப்ட் ஆகியிருக்கின்றோம், அதில் வரக்கூடிய ரிலேட்டடான டிசீசஸ் ஏன்னா அந்த ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட ரிலேட்டடான டிசீசஸ் பார்த்தினாங்க, அதோட அந்த காவணியம் அந்த இந்த பாஸ் பேப்பர் கொஸ்டின் செய்தாங்க. லாஸ்ட் இயர் பேப்பர் அதனால் இன்க்ளூட் பண்ணியில மற்றபடி அந்த எல்லா கல்வி நாங்கள் செய்திருக்கிறோம். அடுத்து அவங்களுக்கு சொல்லப்படுற விஷயம் இந்த பயாலஜிக்கல் ப்ராசஸ் அந்த பாடத்தில் ஹியூமன் பாடி சிஸ்டம் இல்லையா, அது நாங்கள் அடுத்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல இந்த ஒவ்வொரு சிஸ்டமும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை செய்யறதுக்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பற்றி நாங்கள் கேட்டால் சொல்லுவோம், அதில் மூன்று ஃபங்க்ஷனை வேஸ்ட் பண்ணி சொன்னாங்க. சிம்பிளாக சொல்றதா இருந்தால் அங்கே டைஜஷன் ஆஃப் ஃபுட்டும், அடுத்தது அப்சார்ப்ஷன் ஆஃப் டைஜஸ்டட் ஃபுட்டும், அடுத்தது இஜெஷன் ஆஃப் அன்டைஜஸ்டட் ஃபுட்டும், இந்த மூன்று தான் அது பிரதான ஃபங்க்ஷனாக வந்து. அதுக்குள்ளே அதுக்கு இருக்கிற ஒவ்வொரு கம்போனன்ட்ஸும் என்னென்ன ஒர்க் பண்ணுது, ஒவ்வொரு பார்ட்ஸும் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் செய்யணும்னு பார்த்துனாங்க. ஓவரலாக பார்த்தோம்னு சொன்னோம் அந்த த்ரீ மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் நான் முறை கிளாஸில் பார்த்தேன். ஒன்று வந்து டைஜஷன் ஆஃப் ஃபுட் பார்த்தேன், அடுத்தது அப்சார்ப்ஷன் ஆஃப் டைஜஸ்டட் ஃபுட், அடுத்த ஃபங்க்ஷன் இஜெஷன். இஜெஷன் சொல்றது ரிமூவ் பண்ணுறது, வெளியேற்று, ஏன்னா இஜெஷன் ஆஃப் அன்டைஜஸ்டட் ஃபுட் தான். ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பிரதானமாக மூன்று தொழில்களோட சம்மந்தப்பட போகுது. அந்த அது இல்லை இதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாங்கள் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒரு லேர்னிங் அவுட்கம்ஸ் இருக்கும். அப்போ இந்த லேர்னிங் அவுட்கம்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வரக்கூடிய லேர்னிங் அவுட்கம்ஸ் முதலாவது நாங்கள் அந்த டைஜஸ்டிவ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தின் பகுதிகளை இனங்காணுது. இந்த ஒவ்வொரு பகுதிகளிலும் அந்த உள்ளெடுக்கப்படுகிற யாருக்கு என்ன நடக்குதுன்னு, அந்த மெக்கானிசம், ரெஸ்பிரேஷன் மெக்கானிசம், எப்படி அதை காற்று உள்ளுக்கு எடுக்கப்படுது விடப்படுதுன்னு சம்பந்தமாக ரெஸ்பிரேஷன் மெக்கானிசம், இதை விட மெட்டபாலிக்கல் ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி செல்லுலர் ரெஸ்பிரேஷன்டா என்னன்ற விஷயத்தை நாங்கள் அதில் பார்க்க போகிறோம். செல்லுலர் ரெஸ்பிரேஷனில் இப்போ ரெண்டு விதமான ரெஸ்பிரேஷனை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அடுத்தது இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தோட ரிலேட்டடான டிசீசஸ் என்ன அப்படியான அந்த விஷயங்கள் இது இருக்கக்கூடிய லேர்னிங் அவுட்கம்ஸாக இருக்குது. இதெல்லாம் இப்போ நாங்கள் இந்த பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சிஸ்டமும் உங்களுக்கு தெரியும், கம்போஸ்ட் ஆஃப் மெனி ஆர்கன்ஸ் என்ன, அதான் ஆர்கன் சிஸ்டம்னு நான் சொல்கிறோம் என்ன. இப்போ இந்த ஆர்கனைசேஷன் லெவல்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, செல்ஸ், மெனி செல்ஸ் கம்பைன் டுகெதர் அண்ட் ஃபார்ம் டிஷ்யூ, மெனி டிஷ்யூ கம்பைன் டுகெதர் அண்ட் ஃபார்ம் ஆர்கன், மெனி ஆர்கன்ஸ் கம்பைன் டுகெதர் அண்ட் ஃபார்ம் அ ஆர்கன் சிஸ்டம், மெனி ஆர்கன் சிஸ்டம் கம்போஸ்ட் ஆஃப் கம்போஸ்ட் ஆஃப் அவர் பாடி. இப்போ இங்கே ஒவ்வொன்றும் என்ன செய்யுது, எங்களுக்கு பர்டிகுலராக ஒரு ஃபங்க்ஷனை செய்ய போகுது. இப்போ இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ், ரெஸ்பிரேஷன்ன்றதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் அதுக்கு நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ரெஸ்பிரேஷன்டா பொதுவாக நாங்கள் நினைக்கிறோம் என்ன, காற்றை உள்ளே எடுக்கிறதும் வெளியில் விடுறதும் மட்டுமன்றதை நாங்கள் நினைக்கிறோம். அது மட்டுமல்ல, முதலாவது அந்த காற்றை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அந்த உள்ளுக்கு எடுக்கிறது சம்பந்தமா என்ன, உள்ளுக்கு எடுக்கிறதுக்கான சரிதானே வழிவகைகள் எவ்வாறு இருக்குது, அப்புறம் உள்ளெடுக்கப்பட்ட காற்றுக்கு என்ன நடக்குது, அப்புறம் அந்த காற்று அந்த காற்றில் இருக்கக்கூடிய எல்லா கூறுகளும் எங்களோட உடலால் பயன்படுத்தப்படுதா அல்லது குறித்த கூறு மட்டும் பயன்படுத்தப்படுதா, பிறகு வெளியேற்றப்படுகின்ற வழியில் என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரெஸ்பிரேஷன் என்ன, ஹியூமன் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ், அது அது மூன்று ஸ்டேஜஸில் நடக்குது. ஏற்கனவே நாங்கள் இங்கே பார்த்தது போல் அந்த டைஜஸ்ட் சிஸ்டத்தில் பார்த்த போல் அங்கேயும் மூன்று ப்ராசஸ் இருந்தது, இங்கேயும் மூன்று ப்ராசஸ் சொல்லப்படும். இதில் உங்களுக்கு தெரிய வரும் மீளங்களுக்கு என்னென்னு சொன்னால் இந்த ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் என்னத்துக்காக இருக்குன்ற பேசிக் விஷயம் என்ன, கெட்டிங் ஆக்சிஜன் ஃப்ரம் த அட்மாஸ்பியரிக் ஏர் and releasing carbon dioxide and water vapor from our cellular
ரெஸ்பிரேஷன்ஸ் இதுதான் அது பிரதானமான வேலையாக இருக்க போகுது. இப்போ இந்த ரெண்டு அதாவது இதில் ரெண்டு மிஷின் மிஷின் தான் உள்ள சொல்ல போகிறோம். எக்ஸ்சேஞ்ச் ரெண்டும் அதாவது அந்த இன்ஹேலிங் சொல்ல போகிறோம் இல்லை, இன்ஹேலிங் மீனிங் இன்டேக்கிங் த கேசஸ். எங்களுக்கு தேவை ஆக்சிஜன் மட்டும்தான், ஆனால் நாங்கள் இன்ஹேல் பண்ணிக்க தனி ஆக்சிஜனை மட்டும் எடுக்கவில்லை, அப்படியே ஃபுல்லாக யாரும் தான் வரப்போகுது. அதுலேருந்து ஆக்சிஜனை மட்டும் எங்களுடைய அந்த ஆல்வியோலை வந்து செப்பரேட் பண்ணி கொள்ளுது. அதை எப்படி நாங்கள் பார்ப்போம். அப்புறம் அதுலேருந்து அப்புறம் அங்காள் அந்த உள்ளெடுக்கப்பட்ட அந்த யாருக்கு என்ன நடக்குது, அது எவ்வாறு செல்ஸுக்குள்ளே போகுது, அப்புறம் செல்ஸ்லேருந்து என்ன மாதிரியான கேசஸ் வந்து இந்த பாயிண்டில் கொண்டு வரப்படுது, அது எப்படி ரிலீஸ் பண்ணி பழகு. இது இந்த பேசிக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, இதில் உங்களுக்கு அவ்வளோ பெரிய சிக்கலான விஷயங்கள் குறையும். இப்போ ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ன்றது சின்ன சிஸ்டம், சிம்பிளான சிஸ்டம், ஈஸியாகவே நீங்கள் அந்த பகுதிகளையும் கண்டுகொள்ளலாம். ரைட், வில்ல பார்க்குறோம். இல்லை நாங்கள் சொல்ல விஷயம் என்ன, அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட் அண்ட் லாங்ஸ், இதான் நான் சொல்ல விஷயம். இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் மீன்ஸ் இன்டேக்கிங் த ஏர் அண்ட் ரிலீஸிங் த ஏர் ஃப்ரம் த எல். ஸோ எங்களுக்கு தேவையான கேஸை உள்ளுக்கு எடுத்துக்கொள்றது, அதே நேரத்தில் இந்த செல்ல ரெஸ்பிரேஷனில் வரக்கூடிய எங்களுக்கு தேவையில்லாத கேஸஸை வெளியில் அனுப்புறது தான் இவற்றை பிரதானமான வேலையாக இருக்கு. கேஸ் எக்ஸ்சேஞ்ச், இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் எப்படி நடக்குதுன்னு நாங்கள் பிறகு பார்ப்போம். இப்போதைக்கு அந்த மூன்று ப்ராசஸ்ன்னு சொன்னதுதான், இந்த மூன்று ப்ராசஸையும் வடிவாக நாங்கள் விளக்கிக்கொள்வோம். ஏற்கனவே நாங்கள் எப்படி ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு அந்த மூன்று ஃபங்க்ஷனை சொன்னோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறோம். இப்போ முதலாவது ப்ராசஸ் என்னவாக இருக்குது, கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட் அண்ட் லாங்ஸ், இதுதான் நாங்கள் முதலாவதாக சொல்ல போகிற அந்த ப்ராசஸ். ரைட், அடுத்தது என்ன செய்ய போகிறோம், அதாவது லங்ஸுக்கும் என்ன யாருக்கும் இடையில வர அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் தான் முதலாக சொல்லணும். அடுத்தது கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அல்வியோலா, அல்வியோலா என்ன பார்ப்போம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தின் ஸ்ட்ரக்சரல் யூனிட் சொல்றதா இருந்தால் அல்வியோலையை சொல்லலாம். ஸ்ட்ரக்சரல் யூனிட்ஸ் மீன்ஸ் என்ன, அவ்வாறான நிறைய யூனிட் சேர்ந்து ஒன்று உருவாக்குறது தான் ஸ்ட்ரக்சரல் யூனிட் சொல்லுவோம். இப்போ சொல்ல போறோம் என்ன, செல் இஸ் த ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் திங்ஸ் என்று சொல்றோம். என்ன, எல்லா உயிரங்கிகளையும் ஸ்ட்ரக்சரல் யூனிட், அந்த உயிரங்கிகளை கட்டி எடுப்புற அடிப்படை அலகு அல்லது பேசிக் யூனிட் தான் என்ன, செல். அதே போல இந்த ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தின் ஒரு ஸ்ட்ரக்சரல் அந்த ஸ்ட்ரக்சரல் யூனிட்டா நாங்கள் யாரை சொல்லலாம், ஆல்வியோலையே சொல்லலாம். சரிதானே, ரைட். அப்ப இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் இந்த முதலாவது பார்த்தது வந்து என்ன, கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அதாவது அட்மாஸ்பியர்ல இருக்கிற யார் உள்ளுக்குள்ள வாரும், அதாவது எங்க வருது, இந்த லங்ஸுக்குள்ள வாரும். இப்போ லங்ஸுக்கே இருக்கு யார், எப்படி வெளியில் போகிறதுன்றது தான் முதலாக. அடுத்தது கேஸ் எக்ஸ்சேஞ்ச் இன் அல்வியோலா என்று சொன்னீங்க, அந்த லங்ஸுக்குள்ள வந்த கேஸ் எப்படி பிளட்டுக்குள்ளே வரணும், அப்புறம் பிளட்டுக்குள்ள இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு அந்த வாட்டர் வேப்பர் எப்படி அந்த அல்வியோலாக்குள்ள போகணும்ன்றது தான் நாங்கள் அடுத்ததாக சொல்ல வந்த விஷயம். இது அடுத்த ப்ராசஸாக இருக்கு, சரியா பிள்ளை. ஓகே, அப்போ இது ரெண்டாவது ப்ராசஸ். மூன்றாவது ப்ராசஸ் அந்த உள்ளுக்க வந்த யாருக்கு வாட் ஹேப்பன் டு த ஏர் விச் வி இன்ஹேல், வாட் ஹேப்பன் டு த ஏர் விச் வி இன்ஹேல், என்ன நாங்கள் உள்ளெடுத்த அந்த வாய்க்கு நடக்குதான் செல்லுலர் ரெஸ்பிரேஷன். செல்லுலர் ரெஸ்பிரேஷன் வந்து ஒரு ஒரு கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு பகுதி, அதுக்கு டெஃபினிஷன் தெரிய வேணும், ரெண்டு விதமான செல்லுலர் ரெஸ்பிரேஷன் தெரிய வேணும், அதுக்கான வேர்ட் ஈக்குவேஷன் கெமிக்கல் வேர்ட் ஈக்குவேஷன் தெரிய வேணும், ரெண்டுக்கு மேலே கூட டிஃப்ரென்சஸ் வரணும். அது நாங்கள் அந்த ரெஸ்பிரேஷன் செல்லுலர் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸில் பார்ப்போம், அது ஒரு லேர்னிங் அவுட்கம் இருக்குது. இப்போ முதலாவது சொல்ல வந்தபடியே இதுதான், ஏன்னா இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ், இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் வந்து மூன்று பகுதிகளை கொண்டுதான் இருக்குது, அல்லது மூன்று ஸ்டேஜஸ். ரெஸ்பிரேஷன் இன் அ ஹியூமன் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் அண்ட் இட் அக்கர்ஸ் இன் த்ரீ ஸ்டேஜஸ். முதலாவது சொன்ன கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட் அண்ட் லாங்ஸ், செகண்ட் த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் இன் அல்வியோலாய், தேர்ட் ஒன் செல்லுலர் ரெஸ்பிரேஷன். இந்த மூணையும் நாங்கள் ஒவ்வொரு விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்து சொல்ற விஷயம் பாருங்க, இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன் டு லங்ஸ் அண்ட் ரிமூவல் ஆஃப் கேசியஸ் வேஸ்ட் இன் செல்ஸ் அக்கர்ஸ் இன் எக்ஸ்டர்னல் கேஸ் எக்ஸ்சேஞ்ச். இது அதுக்கு அடிஷனலா சொல்லப்படுற விஷயம், இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன் இன் டு லங்ஸ் அண்ட் ரிமூவல் ஆஃப் கேசியஸ் வேஸ்ட் இன் செல்ஸ் அக்கர்ஸ் இன் எக்ஸ்டர்னல் கேஸ் எக்ஸ்சேஞ்ச். உள்ளுக்க கேஸ் எடுக்கிறது அதை வெளியில பெறுறதுனா இந்த பிரதானமான இந்த மூன்று ப்ராசஸ்டையும் என்ன ஒரு சமரியை தான் உங்களுக்கு கடைசியாக கீழே போட்டு, சரியா. ரைட், அப்போ இது எங்களுக்கு இந்த உங்களுக்கு ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எப்படி என்ன ஒர்க்க செய்ய போகுதுன்றதான் நம்புகலாம். இப்போ நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இந்த ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தின் பார்ட்ஸ்களை நாங்கள் இன்னும் காணக்கூடிய
சரியா பிள்ளை, இந்த படம் உங்களுக்கு இப்ப கிளியர் ஆகலங்குதா? இப்ப இதுல உங்களுக்கு ஒரு ஒரு டயக்ராம் உண்டு, இதுல ஷோ பண்ணிருப்பேன். இது ஒரு ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தின் ஒரு படம் உண்டு, ஒரு வரையப்பட்ட படம். இதுன்ற ஒவ்வொரு பார்ட்ஸையும் நாங்கள் வடிவா விளங்கி கொள்ள வேண்டும், வடிவா விளங்கி ஐடென்டிஃபிகேஷன் செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்தது அதனுடைய அந்த மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர் சொல்றது, அங்கே என்ன மாறி இருக்கின்றது விளங்கப்படுத்துறேன். இப்ப இங்கே பார்த்தோம்னா, ஏற்கனவே எங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒரு ஓப்பனிங்ல ஸ்டார்ட் பண்ணது போல இந்த ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஸ்டார்ட்ஸ் வித் அன் ஓப்பன். அந்த ஓப்பனத்தை நாங்கள் சொல்ல போறோம் என்ன, நாஸ்ட்ரில். அந்த நோஸ்ட்ரில் சொல்லி இதை காட்டப்படுறது, நாஸ்ட்ரில் சொல்ற பகுதி. இது வந்து இப்போ நாங்கள் மவுத் வந்து எப்படி ஒரு மவுத் கேவிட்டிக்குள்ள ஓப்பன் ஆகுதோ, அதே போல இந்த நாஸ்ட்ரில்ஸ் வந்து நேசல் கேவிட்டி என்று சொல்ற ஒன்றுக்குள்ள வந்து என்ன செய்யும், ஓப்பன் ஆகுது. கீழே இருக்கிறது மவுத் கேவிட்டி பிள்ளைகள், இது ஏற்கனவே நாங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் பார்த்தது. அதுக்கு மேலே இருக்கிறது வந்து என்ன, என்ன நேசல் கேவிட்டி. இது ரெண்டுக்கும் இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் பலேட் என்று சொல்கிற ஒரு கார்டேஜினஸ் ஒரு போன் ஒன்று இருக்குது ரெண்டுக்கும் இடையில. அதாவது எங்களோட நேசல் கேவிட்டியையும் இந்த மவுத் கேவிட்டியையும் நாங்கள் செப்பரேட் பண்ணி இதில் ஒரு சின்ன மெல்லிய ஒரு டிஸ்க் மாதிரி ஒன்று இருக்குது சொல்கிற பலேட் என்று சொல்கிறது. நீங்கள் கையை உள்ளுக்க விட்டு தொட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க கூட அந்த என்ன அண்ணம் என்று சொல்கிற போது இருக்குது தான் என்ன அது. இது ரெண்டு புறம் என்ன செய்து பாருங்க, வந்து ஒரு கொமன் இடத்துல வந்து கொமன் பார்த்துட்டு சந்திக்கணும். நான் சொல்ல வேக்கினே பார்த்து வெங்க வந்து சந்திக்கணும், ரெண்டு பேரும் வெங்க வந்து சேர்த்து பாருங்க. இந்த ஃபரிங்ஸ் என்ற பகுதிக்கு வந்து ரெண்டு பேரும் ஓப்பன் ஆகிடும் பாருங்க. நேசல் கேவிட்டியும் வந்து ஃபரிங்ஸுக்கு தான் ஓப்பன் ஆகுது, எங்களோட பியூக்கல் கேவிட்டியும் வந்து ஃபரிங்ஸுக்குலான ஓப்பன் ஆகுது. ரைட், இந்த ஃபரிங்ஸ் கண்டினியூவா தான் என்ன முன்பக்கமா என்ன வரப்போகுதுன்னு சொன்னா எங்களோட ட்ரக்கியா வரப்போகுது, பின்பக்கமா என்ன வருது, ஈசோஃபேகஸ் வருது. இதேக்கு நாங்கள் உங்களுக்கு அந்த டைஜஸ்டிஸில் காட்டணும். இந்த பேரத்தில் இதுவாக உங்களோட என்ன பாருங்க, எங்களோட இந்த பகுதி இது எங்களோட ஃபரிங்ஸ். ஃபரிங்ஸ் இந்த முன்பக்கம் வர பகுதி வந்து என்னவா இருக்குது, ட்ரக்கியாவாக போகுது. பின்பக்கமாக வர பகுதி வந்து அப்படி என்னவா போகுது, ஈசோஃபேகஸாக போகுது. ஈசோஃபேகஸாக போய் அதுபோல் எங்கே போகுது, இந்த ஸ்டமக்குக்கு போகுது. இப்போ இந்த ட்ரக்கியா என்ன, ட்ரக்கியா வந்து ஸ்பெஷலாக கார்ட்லேஜஸால் உருவாக்கப்பட்ட ஒரு டிபியூல ஸ்ட்ரக்சர். இது வந்து முதல் ரெண்டு பிரான்ச்சாக பிரியும், சரிதானே, லெஃப்ட் சைடுக்கு ஒரு பக்கமாகவும் ரைட் சைடுக்கு ஒன்றாகவும் ரெண்டு பிரான்ச்சஸாக பிரியும். அந்த பிரான்ச்சுக்கு என்ன பேர் சொல்ற, ப்ரோங்கஸ் சொல்ற, ப்ரோங்கஸ். அந்த ப்ரோங்கஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோங்கஸ் மேலும் பல பிரான்ச்சஸாக பிரிக்குது பாருங்க, சரிதானே, அதை சொல்ற ப்ரோங்கியோல்ஸ் சொல்ற. இந்த ப்ரோங்கியோல்ஸ் மேலும் பல பிரான்சஸாக பிரிஞ்சு கடைசியாக வந்து ஒரு சின்ன செக் மாதிரி ஒன்றில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அந்த செக் அமைப்பு, ஒரு சின்ன செக் ஒன்று இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர் அல்வியோலா என்று சொல்றோம். அல்வியோலா என்ற ஸ்ட்ரக்சர் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ எங்களோட பேசிக்கா ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தின் ஃபங்க்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா, சரி எவ்வளோத்தையும் கவனி இதுக்கு மேலால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பைப் ஒன்ற அமைப்புக்கு சொல்றேன், ப்ளூரல் மெம்பரேன் என்று சொல்றோம். ப்ளூரல் மெம்பரேன் கவனி இருக்குது, அதைத்தான் நாங்கள் லங்ஸ் என்று சொல்றோம். இந்த லங்ஸ் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால் லோப்ஸை கொண்டதாக இருக்குது. பாருங்க, லோப்ஸ் சோனைகளாக இதில் ரெண்டு, பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெண்டு லோப் இருக்குது. இவ்வளோ மேலே வந்து ஒரு லோப், இதில் செப்பரேட் பண்ணி காட்டியிருக்கா, கீழே இருக்கிறது இன்னும் ஒரு லோப், ரெண்டு லோப்பாக இருக்குது. அதே போல் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணு லோப்பாக இருக்குது. பாருங்க, மேலே உண்டு, நான் நடுவில் உண்டு, கீழே உண்டு, மூணு லோப்ஸ் தான் இருக்கு. மூன்றும் செப்பரேட் செப்பரேட் ரூம்ஸ் மாதிரியான அமைப்பு. அதுக்குள்ள காட்டியிருக்க இந்த ப்ரௌன் போன்ற அமைப்பு இருக்குல்ல, இந்த பகுதி, இந்த ப்ரௌன் கலரை காட்டியிருக்க பகுதி வந்து டயஃப்ரம் மெம்பரேன் சொல்றோம். டயஃப்ரம் இது ஒரு என்ன, இது ஒரு மசில் டிஷ்யூ, இதுவும் இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு தேவை. இப்போ இந்த லங்ஸ் வந்து எங்க பாருங்க, லங்ஸ் ஃபுல்லா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு லங்ஸ் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைட்ல இன்னொரு லங்ஸ், மொத்தமா டூ பேர்ஸ் ஆஃப் ஒன் பேர் டூ லங்ஸ் எங்களுக்கு இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒன்று இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட் எங்க இருக்குன்னு சொன்னா இந்த பேரில் இந்த கொஞ்சம் போன்ஸ் காட்டப்பட்டிருக்கு. இதுதான் எங்களோட தொராசிக் கேஜ் என்று சொல்றோம். தொராசிக் கேஜ் என்று சொல்ற ஒரு பகுதி நெஞ்சரை கூடும். இந்த போன்ஸுக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கேஜுக்குள்ளான வயிறு ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. யாரு இந்த லங்ஸும், லங்ஸுக்கு மத்தியில் எவ்வளத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஹார்ட்டும் இருக்கு. எவ்வளவு பகுதியும் சேர்ந்து, அதாவது டயஃப்ரம் என்று சொல்லப்போற இந்த டயஃப்ரம் மெம்பரேனுக்கு மேலே உள்ள இவ்வளவு பகுதியை நாங்கள் சொல்ல போறோம் இந்த தொராசிக் கேவிட்டியோ தொராசிக் கேஜ் என்று சொல்றோம்.
இந்த போன்ஸ் ஆளு சின்ன சின்ன கூடுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்கெல்டல் என்ன ஸ்கெல்டலில் பார்த்துருங்கன்னு சொன்னால் அந்த எலும்பு கூடுகளில் நாம் இப்படி நீங்கள் வழியாக பார்க்கலாம். இதுவும் எங்களுக்கு தேவைப்படுது. இந்த பாருங்கள் இந்த இதை சொல்ல போகிறோம், ரிப்ஸ் என்று சொல்லணும், இந்த விழா ரிப்ஸ். இந்த ரிப்ஸுக்கு இடையில் என்ன இருக்குமென்னு சொன்னால் இன்டர்கோஸ்டல் மசில்னு சொல்ல ஒரு மசில் இருக்கும். இப்போ அந்த மசில்ஸும் எங்களுக்கு தேவைப்படப்படுது. ரெண்டு முக்கியமான மசில்ஸை பற்றி நீங்கள் அறிஞ்சிட்டு போகணும். உண்டு டயஃப்ரம் மசில், அடுத்தது இன்டர்கோஸ்டல் மசில். இது ரெண்டும் எங்களுக்கு தேவை. நான் சொல்லுவேன் உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் பண்ணுதுன்னு. சரி, இப்போ என்ன செய்யுது பாருங்க, இதில் இந்த அல்வியோலாயில் அந்த ஒரு சின்ன ப்ராங்கியோல்ஸும் அல்வியோலாயில் வந்து முடியும். இந்த அல்வியோலை வந்து இங்கே என்லார்ஜ் பண்ணி காட்டுகிறோம். எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த கிட்டத்தட்ட என்ன ஒரு இதுவும் ஒரு சின்ன சின்ன லோப்ஸை கொண்ட மாதிரியான ஒரு சின்ன ஒரு பை போன்ற அமைப்பு தான். எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹைலி வெஸ்குலரைஸ்டுன்னு சொல்லணும். ஹைலி வெஸ்குலரைஸ் மீன் இந்த பிளட் சப்ளை அதிகமாக இருக்குது. பாருங்க இந்த ஒரு இந்த ஒரு அல்வியோலை சுற்றி எவ்வளோ பிளட் சப்ளை இருக்குது பாருங்க. அதாவது இது இது சரியான சின்ன கண்ணுக்கு தெரியாத மிகச்சின்ன இதை சொல்ல ஆட்ரியோல்ஸ் அண்ட் வெனியூல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா ஆர்டிஸ் இந்த பிராஞ்சஸ் ஆட்ரியோல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே போல் வெயின்ஸ் இந்த பிராஞ்சஸ் வெனியூல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஆட்ரியோல்ஸும் வெனியூல்ஸும் சேர்ந்து தான் இந்த என்ன சொல்லுவோம் கேபிலரி காம்ப்ளெக்ஸ், பிளட் கேபிலரி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவோம். ஒரு குருதி மயிர்த்துறை குழாய் பின்னல நெட்வொர்க் உருவாக்கி இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் ஆர்ட்ரிஸ் வந்து என்ன செய்யும், பிளட்டை சப்ளை பண்ணும். வெயின்ஸ் வந்து பிளட் அங்கேருந்து எடுத்துகிட்டு போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த இது வந்து இந்த இடத்துல மட்டும் கவனிச்சுக்கொள்ளுங்க. ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இதில் வந்து இந்த ப்ளூ கலரில் காட்டியிருக்கிறது இங்கே என்ன இருக்கு மட்டும் சொன்னால் இல்லை பொதுவாக வெயின் என்று சொல்கிறோம். ஏன்னா ரெட் கலரில் காட்டியிருக்கிறத பொதுவாக நாங்கள் ஆர்ட்ரி என்று சொல்லுவோம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் ரெஸ்பிரேஷனோட சம்மந்தப்படுற ஆர்ட்ரிஸும் வெயின்ஸும் கொஞ்சம் வித்தியாசப்பட்டவை. நீங்கள் நைனில் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் டிஆக்சிஜனேட்டட் பிளட்டை பற்றிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அதை பற்றி சொல்லிடுவேன். எனக்கு நல்ல ரத்தம் கூடா ரத்தம் எல்லாம் கதைக்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அது சம்மந்தமாக நாங்கள் அந்த பிளட் சர்க்குலேட் சிஸ்டம் பேரைக்கு அதை பற்றி கதைக்கிறேன். இப்போதைக்கு நாங்கள் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் முக்கியமான பார்ட்ஸை நாங்கள் இன்னும் காண்றோம். முதலாவது திருப்பி இருக்க சொல்கிறோம் பாருங்க, எங்களோட அந்த ஓப்பனிங் வந்து என்ன நொஸ்டில்னு சொல்கிற மாதிரி தான் இங்கே நோசந்து காட்டி. இதில் அதற்கு அடுத்ததாக வார ஒரு சின்ன சேம்பர் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு என்னென்னு சொல்கிறோம், நேசல் கேவிட்டி. நேசல் கேவிட்டிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன, கொஞ்சம் போன்ஸ் மெல்லிய போன்ஸ் என்ன சீலியல் என்ன சீலியல் எபிதீலியம் அங்கே லேயரிங்காக இருக்கும். சரி, நான் ஏன் நம்ம சொல்கிறோம். சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கண்டினியூவாக வார அமைப்பு தான் என்ன, எங்களோட ஃபரிங்ஸ். ஃபரிங்ஸ் வந்து ரெண்டு பக்கம் ரெண்டாக பிரிய போகுது. என்ன முன்பக்கம் பாருது வந்து டக்கியா, பின்பக்கம் போகிறது வந்து ஈசோஃபைக்ஸ்ன்னு பார்த்துக்கோம். இந்த ட்ரக்கியால் இப்போ இருக்கும் சின்ன 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 கோடு கோடுகளாக காட்டப்பட்டிருக்கு. இது வந்து என்ன, இது வந்து கார்ட்லேஜஸ். கார்ட்லேஜர்னு சொன்னால் என்ன, விளங்கணும் உங்களுக்கு போன் மாதிரி இல்லை. தி ஆர் சாஃப்ட், தி ஆர் சாஃப்ட் போன். போன்னு சொல்லி பார்க்கக்கூடாது. உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் டிபியூலர் ஸ்ட்ரக்சர். டிபியூலர் ஸ்ட்ரக்சர்னா மீனிங் என்ன, சுருங்கி கிருங்கி போகலாம். இப்போ சுருங்கி போக தடுக்கிறதுக்காக என்ன செய்யப்பட்டது, இதில் என்ன ஒரு இது வந்து சர்க்குலர் ஷேப்லாம் இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் வந்து எங்களுக்கு அந்த ஈசோஃபேகஸ் இருக்கிறபடியாக இந்த சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்காது. இப்போ கம்ப்ளீட் பண்ணப்படாத ஒரு சர்க்கிள் எப்படி இருக்கும், சி என்று சி ஷேப்ல இருக்கும். அப்போ சி ஷேப் கார்ட்லேஜர், இதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் கொடுக்குறாங்க. மேலேண்டா முன்னுக்கு ட்ரக்கியா இருக்கு பிள்ளையா, ட்ரக்கியாவை காவாடி தான் இந்த கார்ட்லேஜஸ் இருக்கு. ஒரு ரிங் மாதிரி அமைப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த என்ன இந்த காலி பவுசர்கள் எல்லாம் ஒரு பச்சை குழாய்ட்டு கொண்டு போயினா அதில் பார்த்துருப்பீங்க. அந்த என்ன எப்படி இந்த அமைப்புலாம் இருக்குது, நீங்கள் வீடுகளை பயன்படுத்திக்க கொடுங்க. பெரிய பெரிய குழாய்கள் இருக்குதாடே, அது வந்து இப்படி அமைப்பை கொண்டதாக இருக்கும். என்னதுக்கு இருக்குன்னு சொன்னால், இந்த இது வந்து சுருங்காமல் இருக்கிறதுக்கு. அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து குழாய்கள். ஏன்னா இந்த குழாய்கள் மடங்கி சுருங்கி அடைபட்டு போனால் என்ன பிரச்சனை, இங்கே இந்த அளையா சப்ளை இருக்காது. அதுக்காக அதை தடுக்க அதை மடியாமல் தடுக்கிறதுக்காக இதில் என்ன அமைப்பு இருக்குது, ஒரு கார்ட்லேஜஸ் இருக்குது. கார்ட்லேஜாக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர், அதை சொல்ல போகிறோம் என்ன, சிஷேப் கார்ட்லேஜஸ்ன்னு சொல்கிறோம். அது உங்களுக்கு நாங்கள் காட்டுவோம். இது சம்மந்தமாக ஒரு வீடியோ கிளிப் பண்ணுறதுக்கு அப்போ சொல்லுங்கள் பாப்பிங்க. சரி, ஓகே. அப்போ இது வந்து இப்போ ட்ரக்கியா வந்து ரெண்டு பிராஞ்சஸாக பிரியுது. ஏன்னா அந்த பிராஞ்சஸுக்கு என்ன பேர் சொல்கிறோம், ப்ராங்கஸ். ப்ராங்கஸும் மேலும் பல பிராஞ்சஸாக பிரியுது. அதுக்கு என்ன பேர் சொல்கிறோம், ப்ராங்கியோல்ஸ். இப்படியே ப்ராங்கியோல்ஸ் மேலும் பிராஞ்சஸாக பிரிஞ்சு பிரிஞ்சு கடைசியாக வந்து ஒரு சின்ன செக்வாரி ஒரு அமைப்பில் வந்து முடியும். அந்த அமைப்புக்கு நாங்கள் என்ன பேர் சொல்கிறோம், அல்வியோலா. ஒரு அல்வியோலா என்ற இடத்துல உங்களுக்கு என்லார்ஜ் பண்ணி காட்டிக்கிறோம் எப்படி இருக்கும். சரி, நான் கிட்டத்தட்ட அந்த நம்மளோட முந்திரிய பல என்ன அப்படி இருக்கும், முந்திரிய குழாய் என்ன முந்திரிய பல குழாய் குழையா என்ன குலை என்று சொல்வீங்க. அந்த அதை மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. இதை பிறகு இதில் வெட்டி காட்டு ஒரு சரி ஒரு அல்வியோலா எப்படி இருக்கும், இதில் வெட்டி காட்டு. இது அந்த எக்ஸ்ட்ரா வெளியில் எப்படி இருக்கும், அப்பியரன்ஸை காட்டு.
இல்ல இந்த அல்வியோலே காவடிப்பா இருக்கும் நிறைய பிளட் வெசல்ஸ் காணப்படுது. பிளட் வெசல்னு சொல்லக்கூடாது என்ன, இது வந்து ஆர்டரிஸ் இந்த பிரான்ச், அதே போல வெயின்ஸ் நேம் பிரான்ச், ஆர்டரிஸ் இந்த வெயின் பிரான்சஸும் வெயின் ஆர்டரிஸ் இந்த பிரான்சஸ் சொல்றது நாங்கள் ஆர்டரியோல்ஸ், அதே போல வெயின்ஸ் இந்த பிரான்சஸ் சொல்றது வெனியோல்ஸ். ஆர்டரியோல்ஸும் வெயின் வெனியோல்ஸும் சேர்ந்து ஒரு பிளட் கேபிலரி காம்ப்ளெக்ஸ் வந்து இதை உருவாக்கணும், நெட்வொர்க் வந்து உருவாக்கணும். நெட்வொர்க் கூட தான் என்ன இந்த அல்வியோலைக்கில் வர கேஸ் எங்கள் பிளட்டுக்குள்ள கொண்டு போகப்படக்கூடாது, அதே போல் பிளட்டுக்குள்ள கொண்டு வரப்படுற கார்பன் டை ஆக்சைடு மற்றும் வாட்டர் வேப்பர் இதுக்காக அல்வியோலைக்குள்ள ரிலீஸ் பண்ணப்படப்போகுது. சரியா, இப்போ இது எங்களோட அந்த பேசிக் அது அதோட ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தின் என்ன முக்கியமான பகுதிகள், சாரி ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் இல்லை ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தின் முக்கியமான பகுதிகள். இப்போ இந்த யாரை உள்ளெடுக்கிறது மற்றும் வெளியில பெறுறது சம்பந்தமாக கதைச்சினாங்க. அப்போ இது எப்படி நடக்குது, அது ஒரு மெக்கானிசம். சரி, அந்த மெக்கானிசம் தான் என்ன பார்க்க போகிறோம் இப்போ. சரி, எப்படி காற்று உள்ளுக்கு எடுக்கப்படுது, எப்படி காற்று வெளியேற்றப்படுது. தி மெக்கானிசம் டு ஆப்டெயின் அட்மாஸ்பியரிக் ஏர் இன்டு தி லங்ஸ் அண்ட் ரிலீஸ் தி கேசஸ் என்று சொல்லப்படுது ஃப்ரம் த செல்லுலர் ரெஸ்பிரேஷன் இஸ் நோன் ஆஸ் ரெஸ்பிரேஷன் மெக்கானிசம் என்று சொல்கிறோம். The mechanism to obtain atmospheric air into the lungs and to release the gases, cellular respiration from the lungs is rough photo and all that. I mean, in the off, you know, one person is charged, you know, one gravity color or whatever it is. And you rough photo, you know, you know, right? Okay. So, what do you say? The mechanism to obtain atmospheric air into the lungs and to release the gases of cellular respiration from the lungs is known as respiration mechanism. Respiration mechanism வந்து நாங்கள் இப்படி சிம்பிளா சொல்லி இருக்கோம். Respiration mechanism வந்து உங்களுக்கு என்ன கேட்க போறது இல்ல, ஆனா உங்களுக்கு தெரிய வேண்டும் எப்படி என்றால் என்ன respiration mechanism என்றது என்னென்ன பகுதிகளை கொண்டதா இருக்குன்றது நான் இப்ப அடுத்த ஸ்டெப்ல காட்டுவேன். அது ஒருக்கா பார்த்துக்கொள்ளணும், அது உங்களுக்கு ஒருக்கா கேட்டிருந்த. அதாவது respiration mechanism ரெண்டு வகை இருக்கு. ஏன்னா அதில் என்ன காற்றை உள்ளுக்கு எடுக்கிறது ஒரு மெக்கானிசம், காற்றை வெளியில் விடுறது இன்னொரு மெக்கானிசம். 2015 இதில் ஒரு கேள்வி வந்த நினைக்கிறேன், அதில் அந்த காற்றை வெளியில் விடுறத சொல்ல எக்ஸ்பிரேஷன், காற்றை உள்ளுக்கு எடுக்கிறத சொல்ல இன்ஸ்பிரேஷன். இப்போ அந்த எக்ஸ்பிரேஷன் மெக்கானிசம் சம்பந்தமாக அதில் ஒரு கேள்வி வந்திருந்தது, அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி என்ன நாலு ஸ்டெப் இல்லை எப்படி என்று பார்ப்போம். The mechanism to obtain atmospheric air into the lungs and to release the gases of cellular respiration from the lungs is known as respiration mechanism. This mechanism possesses two other mechanisms. இதுக்குள்ள இன்னும் ரெண்டு மெக்கானிசம் இருக்கு. ஒன்று inspiration, அடுத்தது expiration. Inspiration means taking gas into the respiratory system. Expiration, releasing gases from the respiratory system. இதுதான் சிம்பிளா நீங்க பார்க்க முடியும். சிம்பிளா பார்த்துட்டு நாங்க இது சம்பந்தமான வீடியோ கிளிப்புக்கு போவோம். இன்ஸ்பிரேஷன் என்ன பார்ப்போம். இன்ஸ்பிரேஷன் நடக்கல எங்களுக்கு என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் இங்க நடக்குதுனால வீடியோல காட்டுவேன். வீடியோல உங்களை கிளிக்கு பார்க்கலாம் அப்படின்னு கொண்டிருக்க. சரி, இப்ப நான் இந்த டோட்ஸை சொல்லி போட்டு விடுறேன். நீங்க பாரு, இதே எங்களோட கொராசிக் கேஜ் ஒரு ரிப் கேஜ் அதனோட இது ஆன்டீரியர் வியூ சொல்றேன். ஆன்டீரியர் சொன்னா முன்பக்கம் இருந்து பார்க்க மாதிரி காட்டி, இது வந்து லேட்டரல் வியூ. லேட்டரல் வியூன்னு சொன்னா பக்கப்புறமா இருந்து பார்க்குற பார்வையை காட்டி, பக்க பார்வை சொல்றேன். பக்க பார், இந்த ரெண்டுலையும் வரக்கூடிய சேஞ்சஸ் நீங்க விலகி கொண்டு போகும். இப்ப காற்று உள்ளுக்க வரதா இருந்தாலும் சரிதான், காற்று வெளியில போறதா இருந்தாலும் சரிதான், எப்படி காற்று உள்ளுக்க வர போகும்னு சொன்னா ஒரு ப்ரெஷர் கிரேடியன்ட் பெறணும். ப்ரெஷர் கிரேடியன்ட் சொன்னா என்ன, ஒரு இடத்துல ப்ரெஷர் கூடிய தட் மீன்ஸ் யார் கூடிய பகுதியாக இருக்கணும், இன்னொரு பக்கத்தில் யார் குறைஞ்ச ஒரு பகுதியாக இருக்கும். இப்படியான ஒரு வித்தியாசம் இருந்தால் மட்டும்தான் சரிதான் நாங்கள் சொல்லலாம் என்ன ப்ரெஷர் கிரேடியன்ட். ப்ரெஷர் கிரேடியன்ட் இருந்தால் மட்டும்தான் ப்ரெஷர் கூடின இடத்துல இருக்கிற கேஸ் ப்ரெஷர் குறைஞ்ச இடத்துக்கு போகும். சரிதான், இப்போ கேஸஸ் பொதுவாகவே அப்படி தான் செய்யும். அப்போ இந்த கேஸஸ் வந்து ப்ரெஷரோட டிபெண்ட் பண்ணி மூவ் பண்ணுற வழியாக கேஸை மூவ் பண்ண வைக்கணுமா இருந்தால் நாங்கள் ப்ரெஷர் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணணும். இப்போ கேஸ் உண்ட வெளியில் அமர்த்தணும், நீங்கள் பாருங்களேன் ஜோசுமா ஜோதிச்சு பாருங்களேன் எங்களோட பலூனில் என்ன, அல்லது நீங்கள் இப்போ காற்று குதி போட்டு இப்போ அமர்த்தி வைப்பீங்களா இப்போ பலூனு என்ன சொல்லலாம், இப்போ என்ன ஒரு காற்று குதப்பட்ட ஒரு இது என்ன பிலோ கவர் இருக்குது, காற்று குதி பார்க்குற பிலோ கவர்ஸ் பிலோஸ் இருக்குது தானே கல்யாணிகள்,
அதில் காற்று ஊதி பாவிச்சிட்டீங்க, பாவிச்சு முடிஞ்ச அப்புறம் அதை மடிச்சு வைக்க போறீங்களா, அதை என்ன செய்வீங்கள், அதுக்கு எதுக்கு காற்றை வெளியேற்றுறதுக்கு அந்த பிளோவை போட்டு அமர்த்தி அதுக்கு எதுக்கு காற்றை வழியெடுப்பீங்க. அதில் அது சம்பந்தம் இப்போ இதே பேர் இது பார்த்துருப்பீங்க, காற்றுல ஊதி ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி மேட்ரஸ் எல்லாம் வந்துருக்கு. ஒரு சின்ன மோட்டர் ஒன்று இருக்கு, மோட்டரை போட்டு மோட்டர் ஸ்டார்ட் பண்ணி விட்டால் அது அப்படியே மேட்ரஸாக வந்து நிற்கும். அப்புறம் நிப்பாட்டி போட்டு அதை வேல்வை திறந்து விட்டோம்னு சொன்னால் அது அப்படியே திறந்து என்ன செய்தோன்னு இருக்கும், அப்படியே கேஸை கலந்து விட்டால் அப்படியே சுருண்டு மணஞ்சு வந்துடும். அப்போ அங்கே என்ன செய்யணும் மேடம், நாங்கள் ப்ரெஷரை மாற்றணும். ப்ரெஷரை மாற்றுறதா இருந்தால் ப்ரெஷரோட ரிலேட்டட்டான விஷயம் வந்து வால்யூம். ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குமே இருந்தால், நீங்கள் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போய்க்குள்ள ப்ரெஷர் குறைஞ்சிட்டு இருப்போம். யோசிச்சு பார்ப்போம், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கேஸ் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கேஸை ஒரு சின்ன பாத்திரத்துக்கு அடைச்சி வச்சுருக்கீங்க, சின்ன வால்யூம் உள்ள பாத்திரத்துக்கு. அப்போ அந்த சின்ன பாத்திரத்துக்கு வந்து அவ்வளோ ஒளி அந்த அவ்வளோ ஏஆரும் நிற்க வரும். இப்போ அதே ஏஆர் என்ன செய்கிறீங்க, அதே மாதிரி இன்னொரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றுறீங்க, அதே ஏஆர் தான். அரிசனாக ஒன்று வாங்க நீங்கள் சேர்க்கல. இப்போ என்ன செய்ய போகிற, முதல்ல ஒரு சின்ன இடத்துக்கு இருந்த அந்த ஏஆர் இப்போ என்ன செய்ய போகிற, ஒரு பெரிய இடத்துக்குள்ள என்ன செய்யுது கொண்டு போய் விடப்படுறோம். அப்படியே தெரியும் ஏஆருக்கு என்ன இல்லை, டெஃபினட் ஷேப்பும் இல்லை, டெஃபினட் வால்யூமும் இல்லை. அப்போ அதில் செய்யும் அந்த நீங்கள் எந்த பாத்திரத்துக்கு போகிறீங்களோ அந்த பாத்திரத்தின் முழு கெப்பாசிட்டியும் அது எடுக்கும். அப்போ அங்கே ப்ரெஷர் கூடும், ப்ரெஷர் கூட அங்கே வந்து ப்ரெஷர் ஏன்னா வால்யூம் கூடும். ப்ரெஷர் எதாவது உருவாகுது, இந்த ஒவ்வொரு பார்ட்டிக்கலும் போய் அந்த கண் அந்த அந்த ஏர் பார்ட்டிகல்ஸ் நீங்கள் யார் யார் அட்மாஸ்பிரேஷன்றீங்களே ஏன்னா இந்த அது ஏர்ல வரக்கூடிய ப்ரெஷர் வந்து எப்படி என்ன காரணம்னு பார்த்தா, அந்த ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸும் அந்த ஒரு குறிப்பிட்ட ஜுனிட் ஏரியாவில் போய் அதை நாங்கள் ப்ரெஷர் என்னென்னு பார்த்தோம். நான் முன்னாடி ஒரு ஜுனிட் ஏரியாவில் போய் எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணப்படுதில்ல, அது ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸ் வந்து மோதுது அந்ததில் அந்த ப்ரெஷர் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ முதல் சின்ன இடத்துக்கு இருந்த அவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இப்போ ஒரு பெரிய இடத்துக்குள்ள என்ன செய்யப்பட போது கொண்டு செல்லப்படுது. பெரிய இடத்துக்கு போயிருக்குள்ள அவைண்ட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த ஒரு பார்ட்டிக்கலுக்கு இன்னொரு பார்ட்டிக்கலுக்கு இடையில வர டிஸ்டன்ஸ் வந்து கூடும். அப்போ இந்த ஒரு பார்ட்டிக்கல் போய் அந்த வால்ஸில் மோதுற அளவும் குறையும். ஏன்னா அந்த எந்த பாத்திரத்துக்கு இருக்கோ அந்த பாத்திரத்தின் அந்த கண்டெய்னர் வால்ஸில் போய் இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து அது கொலைட் பண்ணுற அளவு குறைய போகுது, ஆகவே ப்ரெஷர் குறையும். அப்போ வலியும் கூடினா ப்ரெஷர் குறையும். அப்போ எங்களுக்கு இப்போ விளங்கணும், வெளியில் இருக்க காற்றை உள்ளுக்க கொண்டு வரணுமா இருந்தால் நான் என்ன செய்யணும், இந்த தொராசிக் கேவிட்டின்ற என்ன வால்யூமை நான் இன்க்ரீஸ் பண்ணணும். தொராசிக் கேவிட்டின்ற வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணினா ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக குறையும். அப்போ அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை விட இன்டர்னல் அதாவது லங்ஸுக்கு உள்ளே இருக்கிற ப்ரெஷர் குறைஞ்சிட்டேன் என்ன செய்யும், வெளியில் இருக்க காற்று ஆட்டோமேட்டிக்காக உள்ள வரும். இதுதான் இங்கே இந்த மெக்கானிக்ஸ். சார் சின்ன இதில் பார்த்தீங்கன்னா இல்லை எங்களுக்கு ரெண்டு மசிலில் பற்றி ஏற்கனவே காய்ச்சி அந்த இல்லை காட்டிக்கிற ப்ரௌன் கலர் மசில் என்ன தான் டைஃப்ரம் மசில், அதே போல் இந்த ரிப்புக்கு இடையில வர மசில் சில அப்புறம் என்ன இன்டர்கோஸ்டல் மசில்ஸ், இந்த ரெண்டு மசில்ஸும் கண்ட்ராக்ட் பண்ணும் முதலாக தான். அப்போ இது வந்து டைஃப்ரம் மசில் வந்து இப்படி டோம் ஷேப்லாம் நிற்கிது, இது கண்ட்ராக்ட் பண்ணிக்கல என்ன செய்யும் ஃப்ளட்டாக வந்துடும். அதே நேரத்தில் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ் என்ன செய்யும் கண்ட்ராக்ட் பண்ணும், கண்ட்ராக்ட் பண்ணிக்கல ரிப்கேஜ் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் ஃபோர்டு அண்ட் அப்வர்டுன்னு சொல்லுவோம். இந்த ரிப்கேஜ் வந்து முன்னுக்கு மூவ் பண்ணி மேலேயும் மூவ் பண்ணும் இந்த போன்ஸ் இந்த ஒரு போன்ஸ் ஏன்னா முன்னுக்கு மூவ் இது இது வந்து இது ஃப்ளெக்சிபிள் இந்த 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 ஒரு போனுக்கும் இன்னொரு போனுக்கும் இடையில வரக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்து மாறக்கூடியது. அப்போ இந்த இது வந்து முன்னுக்கும் போய் மேலேயும் போயிருக்கு. இப்போ என்ன செய்யும், இவங்களோட தொராசிக் கவிட்டின்ற வால்யூம் வந்து கூடும். தொராசிக் கவிட்டின்ற வால்யூம் கூடினா ப்ரெஷர் குறையும். அப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட தொராசிக் கவிட்டின்ற ப்ரெஷர் குறைஞ்சோன்னே வெளியில் இருக்க காத்து உள்ளுக்க வரும். இது நாங்கள் சிம்பிளாக நீங்கள் சொல்லுவீங்க, அந்த கிரேட் செவனில் உங்களுக்கு என்ன அந்த பலூனை வச்சு விளங்கப்படுத்திப்பீங்க, அந்த பலூன் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது நான் அப்புறம் காட்டுறேன். என்ன இதில் ஒரு பலூன் ஒன்று எடுத்து ஏன்னா அந்த போத்தலுக்க வச்சுட்டு பென் ரீஃபில் கொலையும் போட்டு அந்த போத்தலில் அடிப்பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு ஏன்னா அந்த கீழே ஒரு ரப்பரை கட்டி போட்டு ரப்பர் மெம்பரி எழுத்திங்கன்னு சொன்னால் அந்த காற்று வந்து ஊதும். நாங்கள் பார்ப்போம் காட்டுறேன் உங்களுக்கு இருக்குது சரிதானே, ரைட் அடுத்த இதில் காட்டுறோம் சரியா. இப்போ நாங்கள் இந்த விஷயத்துக்கு வரோம். அப்போ உங்களுக்கு இந்த ஐடியா என்னன்னா இந்த வால்யூம் வந்து மாற்றப்பட வேணும், வால்யூம் மாற்றினா ப்ரெஷர் மாறும், ப்ரெஷர் மாறினா தான் இந்த ஏ வந்து ஒன்றத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ஃப்ளோ ஆகும். இப்போ முதலாவது இந்த ரெண்டு எங்களுக்கு என்னது வேணும்னு சொன்னால் அதான் சார், இந்த வால்யூம் ஆஃப் த லங் ஷுட் இன்க்ரீஸ், காற்று உள்ளுக்க வரணுமா இருந்தால் வால்யூமை நான் வந்து அதிகரிக்கும் சொல்லி எழுத்து சின்ன இருக்கும் பிள்ளை பாருங்க கொடுக்கா வாசி வரும் ரைட். அடுத்ததா டு இன்க்ரீஸ் த வால்யூம் ஆஃப் த லங்ஸ், வால்யூம் ஆஃப் த தொராசிக் கேவிட்டி ஷுட் பி இன்க்ரீஸ். இப்போ லங்ஸ் லங்ஸ் வந்து இங்கே இருக்குது சொல்லுங்க அப்படிங்கிற தொராசிக் கேவிட்டிக்கு இருக்குது. அப்போ தொராசிக் கேவிட்டியினுடைய வால்யூமை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் தான் லங்ஸுன்ற வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, லங்ஸுன்ற வால்யூம் இன்க்ரீஸ் ஆகினா தான் ப்ரெஷர் குறையும். சரிதான், அதுதான் அடுத்ததாக சொல்லியிருக்கு.
right? To increase the volume of the lungs, volume of the thorax cavity should be increased. This occurs due to the following changes. The rendu vedana nadaga podu parangu by the contraction of diaphragm muscles and the intercostal muscles. Intercostal muscles contract, therefore the ribs move up and sternum moves forward. Parangu indha vishayam solla pora vishayam the intercostal muscles contract. The rendu bones ku mudiyen indha chinna chinna ribs ku idhila kaanapuram andha bones ku idhila kaanapuram muscle thaan solran intercostal muscles. Intercostal muscles contract panna illa. The ribs under in the bones and in the bones when they say then move up male male ay poi adhe nethile in the ella ribs um vandu mun pakkam paarengo innum or periya bone oda fix a irukku the fix a irukku in the bone cholla porum sternum marvin panna solla neenga nenjila tatti paathinga nu sonna enna indha pagudhi dhaan ungalukku theriyum sternum nu solra pagudhi indha pagudhi enna seiyumna upward avar rendum enna seidha paarengo indha size um koodu indha rendu thoracic cavity alle thoracic cage na volume vandu koorudhu due to the above activities the volume of the thoracic cavity increases and with the volume of the lungs increase adoda enna seiyudhu enna lungs inde volume um increase aagudhu lungs inde volume increase aayina enna seiyum pressure vandu kudaiyum so air enter into the lungs through the nose seidha idhaan enna inspiration mechanism thirupi irukka solren kavuninga mudhalavathu engalukku enna nadakka podanu sonna and intercostal muscle enna diaphragm muscle contract ஆக போகுது intercostal muscles contract பண்றதால the ribs இருக்கு தானே ribs ன்றது வந்து என்ன செய்யுது மூவ் ஃபார்வர்ட் and upward ன்னு சொல்லுது rib உம் இந்த sternum சரி ribs உம் sternum rib வந்து மேல் பக்கமா மூவ் பண்ணும் sternum வந்து முன் பக்கமா மூவ் பண்ணும் இப்ப இந்த ரெண்டு காரணங்களால இவன் செய்யும் thoracic cavity இந்த இதுதான் thoracic cavity ன்னு சொல்றோம் இல்ல rib cage ன்னு சொல்றோம் rib cage or the thoracic cavity அதின்ட வால்யூம் கூட போகுது இதுக்குள்ளால எங்க லங்ஸ் இருக்குது ஆயு லங்ஸ்ன்ட வால்யூமும் கூடும் சரி ரைட்டா அதே நேரத்துல பாருங்க இந்த டயஃப்ரம் மெம்பிரேனும் என்ன செய்யுதுன்னு சொன்னா டயஃப்ரம் மசிலும் இப்படி கர்வேச்சரா இருந்து ஃப்ளட்டா வந்துருது இதாலயும் என்ன செய்யுது வால்யூம் இன்கிரீஸ் ஆகுது இந்த ரெண்டு ஆக்டிவிட்டியாலயும் வால்யூம் இன்கிரீஸ் ஆகுது வால்யூம் இன்கிரீஸ் ஆகிறதுனால என்ன நடக்குது பிள்ளைகள் என்ன அதனுடைய உள்ளுக்கு இருக்கிற லங்ஸ்ன்ட வால்யூமும் இன்கிரீஸ் ஆகுது லங்ஸ் தே வால்யூம் இன்கிரீஸ் ஆயினோனே என்ன பிரஷர் குறையுது அப்ப உள்ளுக்கு இருக்க பிரஷர் குறையே இப்ப வெளியில இருக்க பிரஷர் கூட இப்ப வெளியில இருக்க காத்து என்ன செய்யும் என்ன செய்யும் உள்ளுக்கு வர இவங்க நேசல் கேவிட்டி கால வந்து என்ன எங்கட சரிதா ட்ரக்கியா கால வந்து பிராங்கியோஸ் கால வந்து அப்படியே பிராங்கியோஸ் வந்து கடைசியா வந்து ஏசெக்ல வந்து சேரும் இத தான் சொல்றேன் இன்ஸ்பிரேஷன் மெக்கானிசம் அப்ப நான் என்னென்ன விஷயத்தை மென்ஷன் பண்ணனும்னு சொன்னா டியூ டு தி கான்ட்ராக்ஷன் ஆஃப் என்ன இன்டர்கோஸ்டல் மஸ்கல்ஸ் தி ரிப் என்ன ரிப் அந்த ஸ்டர்னம் move upward and forward irchinigana seri adutha due to the contraction of diaphragm muscle and the curvature vandha enna irukku become flat aagudhu due to the contraction of diaphragm muscle and its curvature become flat due to the above activities the volume of the thoracic cavity increases therefore pressure decreases when pressure decreases then the out atmosphere என்ன வெளியில இருக்க என்ன சொல்றது எங்களுக்கு வருது கெட் இன் டு த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இதுதான் என்ன காற்று உள்ள கெடுக்கப்படுற முறை இதுதான் என்ன சொல்றேன் இன்ஸ்பிரேஷன் காற்று உள்ள கெடுக்கிறத சொல்றது என்ன இன்ஸ்பிரேஷன் நீங்க வேற சந்தர்ப்பம் இன்ஸ்பிரேஷன் சொல்ல பயன்படுத்துவோம் என்ன ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் சொல்லு என்ன முதலாவது அந்த என்ன ஈர்ப்பு என்ன அப்படியும் அது வேற கருத்துப்படும் வரும் இங்க காற்றை உள்ளுக்கெடுத்தல் அதே மாதிரி தான் எக்ஸ்பிரேஷன் சொல்ல போறோம் சரிதானே ரைட் இப்ப இந்த அதே மாதிரி அதே என்ன thoracic cavity கவிட்டியை வச்சுக்கோங்க இப்ப நான் விளங்கப்படுத்துவேன் இப்ப நீங்களே உங்களுக்கு ஐடியா வந்திருக்கு உள்ளுக்கு இருக்க காற்ற வெளியில அனுப்பப்படுமா இருந்தா உள்ளுக்கு இருக்க யார வெளியில அனுப்பப்படுமா இருந்தா உள்ளுக்கு என்ன இருக்கணும் ப்ரெஷர் கூடுவா இருக்கணும் வெளியில ப்ரெஷர் குறைவா இருக்கும் அப்ப உள்ளுக்கு இருக்க காற்று வெளியில அந்த ப்ரெஷர் கிரேடியன்ட்களால தான் இருப்போம் ஏன் வந்து உடத்துல வருது ஃப்ளோ ஆகும் ஏன்னா ஏன் வந்து ஃப்ளோ பண்ணக்கூடிய ஒரு மேட்டர் தான் ஆனால் எப்படி அது ஃப்ளோ ஆகும் அக்கார்டிங் டு த ப்ரெஷர் கிரேடியன் சொல்லுவோம் அக்கார்டிங் டு த ப்ரெஷர் கிரேடியன் சொன்னால் ப்ரெஷர் கூடின இடத்துலேருந்து ப்ரெஷர் குறைஞ்ச இடத்துக்கு அந்த ஏன் மூவ் பண்ணும் அதை யார் ஒரு இடத்துலேருந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண வைக்கணுமா இருந்தால்
என்ன அந்த ஒரு இடத்துல ப்ரெஷரை கூட வச்சுட்டு போகணும், எந்த இடத்துக்கு அது போகணுமோ அந்த இடத்துல ப்ரெஷரை குறையா வச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்காக இறங்கியிருந்து செல்லும், அந்த மற்ற இடத்துக்கு மூவ் பண்ணும். அப்போ அங்கே நடந்த அதே செயற்பாடுகள் என்னவா மாறணும், இப்போ ஆப்போசிட்டாக மாறணும். முதல் நடந்தது பார்த்துருப்பீங்களா, இந்த இன்டர் கோஸ்டல் மசில் கன்ட்ராக்ட் பண்ணது, இன்டர் கோஸ்டல் மசில்ஸ் கன்ட்ராக்ட் பண்ணதால இந்த ரிப்ஸும் அதே நேரத்தில் இந்த ஸ்டேனமும் மூவ் ஃபார்வர்ட் அண்ட் அப்வர்ட் சொன்னாங்க. இப்போ